ஹை ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இது போராட்டங்களின் ஆண்டு உலக வரைபடத்தின் கிழக்கில் இந்தோனேசியாவில் தொடங்கி மேற்கில் ஹைதி ஈக்வடார் வரை போராட்டங்களால் பற்றியறிந்தன பல நாடுகளில் மக்கள் போராட்டங்கள் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சர்வதேச நாடுகளின் வீதிகள் சாமானியர்களால் நிரம்பி வழிகிறது சில இடங்களில் அமைதியும் சில இடங்களில் வன்முறையும் போராட்டங்களின் வடிவமாக மாறியிருக்கிறது லத்தீன் அமெரிக்க நாடுகளுள் செழிப்பான நாடு சிலே உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க சிலி நாட்டின் பண மதிப்பு குறைந்தது இதை சமாளிக்க சிலி அரசு மெட்ரோ கட்டணத்தை உயர்த்தியது மெட்ரோ சேவையை பயன்படுத்தி வந்த மாணவர்கள் போராட்டத்தை துவங்கினார்கள் அமைதியாக தொடங்கிய போராட்டம் நாளடைவில் வன்முறையாக மாறியது சிலி தலைநகர் சாண்டியோகோவில் நூற்றி அறுபத்தி நான்கு மெட்ரோ ரயில் நிலையங்கள் கொளுத்தப்பட்டன வீதிகளில் இராணுவம் இறங்க இராணுவத்தை எதிர்க்க துணிந்தார்கள் சிலி நாட்டு மக்கள் நாம் போரில் இருக்கிறோம் நமது எதிரிகள் சக்தி வாய்ந்தவர்களாகவும் எல்லையற்ற வன்முறையை முன்னெடுப்பவர்களாகவும் இருக்கின்றனர் என கூறி எமர்ஜென்சியை அறிவித்தார் சிலி நாட்டு அதிபரான செபாஸ்டியன் பெனரா சிலியின் வடக்கே பூமியின் மத்திய ரேகை மீது அமைந்துள்ளது ஈக்வடார் பெட்ரோல் டீசல் முதலான எரிபொருள் விலையை உயர்த்தி அதன் மூலம் வரும் பணத்தைக் கொண்டு சர்வதேச நிதி நிறுவனங்களிடம் தங்களுக்குள் இருக்கும் கடனை சரி செய்யலாம் என முடிவு செய்தது ஈக்வடார் அரசு இது லட்சக்கணக்கான மக்களை வீதியில் இறங்க போராடி செய்தது பதினோரு நாட்கள் நடந்த இந்த பெரும் போராட்டத்திற்கு பிறகு தனது முடிவில் பின்வாங்கியிருக்கிறது இருக்கிறது இந்த ஈக்வடார் அரசு லத்தீன் அமெரிக்காவில் இந்த மாதிரியான போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க மத்திய கிழக்கு நாடான லெபனானில் வாட்ஸ்அப் வரி விதித்த அரசை கண்டித்து மக்கள் போராட்டம் வெடித்தது சர்வதேச நிதி நிறுவனங்களின் கடன் நெருக்கடியால் மக்கள் மீது வரி சுமையை இறக்கி வைத்த லெபனான் அரசை கண்டித்த மக்கள் அரசியல்வாதிகள் அனைவரும் பதவி விலக வேண்டும் என போராடி வருகிறார்கள் பிரதமர் ஷாத் அல் கரீரி பதவி விலகியதன் பிறகு முன்னாள் கல்வி அமைச்சர் ஹசன் தயப் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டது மேலும் முன்னாள் அரசு பதவிகள் பதவிகள் வகித்தவர்களின் சம்பளமும் குறைக்கப்படும் எனவும் அரசு அறிவித்திருந்தது லெபனான் மக்கள் எல்லோரும் பதவி விலக வேண்டும் என்பதன் பொருள் எல்லாருமே பதவி விலகணும் அப்படிங்கிறது தான் ஹசந்த் மட்டும் விதிவிலக்கு அல்ல என எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள் இரண்டு மாதங்களை கடந்தும் லெபனான் மக்களின் எழுச்சி தொடர்ந்து வருகிறது அல்ஜீரியா பொலிவியா ஆகிய நாடுகளில் மக்களின் விருப்பத்தை மீறி ஆட்சியை தொடர விரும்பிய தலைவர்கள் மக்கள் கிளர்ச்சியால் தங்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டனர் செக் குடியரசு எகிப்து ஈராக் ஆகிய நாடுகளில் ஆட்சியாளர்களிடையே ஊழல் பெருகி இருப்பதைக் கண்டித்து பெரும் போராட்டங்கள் வெளிப்பட்டன கடும் பொருளாதார நெரு நெருக்கடிகளுக்கு உட்பட்ட இந்த நாட்டு போராட்டக்காரர்கள் ஆட்சியாளர்கள் பதவி விலக வேண்டும் என அமைதியாகவும் வன்முறைகளின் வழியாகவும் அரசை எதிர்த்து நின்றார்கள் இந்த ஆண்டின் மிகப்பெரிய போராட்டம் ஹாங்காங்கில் நடந்தது சீன அரசின் ஆதிக்கத்தை விரும்பாத ஹாங்காங் மக்கள் போராட்டங்களை நடத்தினார்கள் போராடும் மக்களுக்கு எதிராக சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட போராட்டங்களும் துவங்கியது இரு தரப்பினரும் பல்வேறு இடங்களில் மோதிக்கொண்டார்கள் ஹாங்காங் போராட்டங்களில் இதுவரைக்கும் பல பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி அறுநூறு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் ஹாங்காங்கை போல தன்னாட்சி கோரி ஸ்பெயினில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ஸ்பெயின் அரசால் கேடலோனிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் அதிகரித்ததே இதே ஆண்டில் பூமியை வாழ தகுதியற்றதாக மாறி வருவதாக கோபம் கொண்டு போராடத் துவங்கினார்கள் சூழலியல் ஆர்வலர்கள் இந்த ஆண்டு புவி வெப்பம் அடைதலையும் காலநிலை மாற்றம் அடைவதையும் எமர்ஜென்சி என அறிவித்த சூழலியல் ஆர்வலர்கள் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் இவற்றில் கலந்து கொண்ட பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் பதினாறு வயது தன்பர்க் உலக சூழலியல் போராட்டங்களின் முகமாக மாறியிருக்கிறார் ஐநா சபையில் உலக நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் கிரேட்டா ஆற்றிய உரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது காலநிலை மாற்றத்திற்கு எதிராக கிரேட்டா தன் கிரேட்டா தன்பர்க் போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மக்கள் போராட்டங்களில் பெரும்பாலும் முன்னணியில் நின்றவர்கள் பெண்கள்தான் சூடான் போராட்டத்தின் நுபியன் ராணி முதல் இந்தியாவின் ஆய்சாரனா வரை உலகம் முழுவதும் பெண்களால் நடத்தப்படும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது சிலி நாட்டின் போராட்டங்களில் பெண்களால் பாடப்பட்ட வன்கொடுமை எதிர்ப்பு பாடல் உலகம் முழுவதும் போராட்டக் களங்களில் நிற்கும் பெண்களின் குரலாக மாறி வருகிறது சிலி ஈக்வடார் ஹைதி லெபனான் ஹாங்காங் பிரான்ஸ் ஸ்பெயின் முதலான நாடுகளில் மக்களின் போராட்டங்களின் காரணங்கள் வெவ்வேறானவை இருந்தாலும் அவற்றை கூர்ந்து கவனித்தால் அவை அனைத்தும் ஒரே புள்ளியில் இணைவதைக் காணலாம் மக்கள் தினமும் பயன்படுத்தும் பொருட்களின் விலை உயர்வு எரிபொருள் விலை உயர்வு மானியங்கள் வெட்டு ஊழல் அரசுகள் மக்களை அடக்கும் அரசுகள் இந்த மாதிரி காரணங்களின் அடிவாதம்தான் ஒவ்வொரு அரசுகளின் தாராளவாத பொருளாதார கொள்கையில் சென்று சேர்கிறது தாராளவாத பொருளாதார கொள்கை தனியார் மையத்தை ஊக்குவிக்கிறது உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் இடங்களாக உலக வங்கியும் சர்வதேச நிதி நிறுவனங்களும் இயங்குகிறது இதன் விளைவை உலகம் முழுவதும் வாழும் எளிய பின்னணி கொண்ட மக்கள் சந்தித்து வருகிறார்கள் தண்ணீர் கல்வி மருத்துவம் என அனைத்தும் விலைக்கு விற்கப்படும் நாட்டில் சாமானியர்களால் அவற்றை அடைய முடியாமல் போகிறது இலாபத்திற்காக இயற்கை வளங்கள் அதிகமாக சுரண்டப்பட பூமியின் பருவநிலை பெரும் மாற்றங்களுக்கு உள்ளாகிறது உலகம் முழுவதும் வாழும் மக்களிடையே மிகப்பெரிய அளவில் சமத்துவமின்மை நிலவுகிறது உலகின் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பணக்காரர்களின் சொத்து மதிப்பு உலகம் முழுவதும் வாழும் ஏழைகளில் பாதி பேரின் மொத்த சொத்து மதிப்பிற்கு இணையானது இப்படியான சமத்துவமின்மைக்கு எதிரான போராட்டங்கள் உலகம் முழுவதும் வலுப்பெற்ற இந்த ஆண்டில் இந்தியாவில் ஜேஎன்யூ மாணவர்கள் கல்வி கட்டண உயர்வை எதிர்த்து போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஒடிசா மாநிலத்தின் பழங்குடிகள் தாங்கள் காடுகளை விட்டு அப்புறப்படுத்துவதை கண்டித்து போராடியிருக்கிறார்கள் சத்தீஸ்கர் பழங்குடிகள் தங்கள் பகுதியில் கட்டப்பட இருக்கிற சுரங்கங்களை எதிர்த்து குரல் எழுப்பியிருக்கிறார்கள் குஜராத் மாநிலத்தில் உருளைக்கிழங்கு விளைவித்த நான்கு விவசாயிகள் மீது பெப்சி நிறுவனம் வழக்கு தொடுத்தது நூத்தி தொண்ணூறு சமூக செயல்பாட்டாளர்கள் மாநில அரசுக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக வழக்கு திரும்ப பெறப்பட்டது உலகம் முழுவதும் நடைபெற்ற போராட்டங்களுக்கும் இந்தியாவில் நடைபெற்ற போராட்டங்களுக்கும் ஒரே காரணம்தான் இருக்கிறது உணவு கல்வி மருத்துவம் முதலான மனிதனுக்கு தேவையான அடிப்படை விற்பனை பண்டங்களாக மாறும்போது எளிய மனிதர்களின் அதீத உழைப்பை தாண்டி அடிப்படைகளின் விலை அதிகரிப்பதும் அதன் விளைவாக நிகழும் சமத்துவமின்மையும் உலகமயமாக்கப்பட்டிருக்கிறது மனிதர்களிடையே சமத்துவம் நிகழும் வரை இந்த போராட்டங்கள் தொடரும் என்பதே உலகம் முழுவதும் போராடுபவர்களின் விருப்பமாக இருக்கிறது வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகம் முழுவதும் வசந்தம் பரவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க